மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள், திருமதி நா கீதா அம்மா அவர்களும் இந்நிகழ்விற்கு முன்னிலை வகிப்பதற்காக கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திரு கே ராஜேந்திரன் அவர்களும், திரு பி ராமலிங்கம் அவர்களும், திரு கே தங்கராஜ் அவர்களும் வருகை தர உள்ளார்கள். இன்றைய ஐந்தாம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்குவதற்கு அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பில் சிறப்புரை வழங்குவதற்காக திரு பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இன்றைய ஐந்தாம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு நன்றியுரை வழங்குவதற்காக துணை இயக்குனர் சுகாதாரம் மருத்துவர் கே சந்தோஷ்குமார் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். ஆங்காங்கே இருக்கின்ற நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணாக்க செல்வங்கள், புத்தக திருவிழாவை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து விழாவினை கண்டுகளிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய சிறப்புரை அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பில் மரியாதைக்குரிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய அற்புதமான பேச்சு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற நண்பர்கள் விழா மேடைக்கு அருகாமையில் வந்து அவர்தம் இருக்கையில் அமர வேண்டுமாய் விழா குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய சிறப்புரையாளர் திரைப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர், அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய அற்புதமான உரை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வாருங்கள். கரூர் புத்தக திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வுகள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. அது சமயம் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்காக திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பில் அற்புதமான உரை இந்த சிந்தனை முற்றத்தில் உங்களுக்கெல்லாம் காத்திருக்கிறது. ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற நண்பர்கள், புத்தக விரும்பிகள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் உடனடியாக விழா மேடைக்கு வர வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமையாற்றுவதற்காக மரியாதைக்குரிய ஆணையர் கரூர் மாநகராட்சி திரு நா ரவிச்சந்திரன் அவர்களும், வரவேற்புரை ஆற்றுவதற்காக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா மரியாதைக்குரிய திருமதி நா கீதா அவர்களும், முன்னிலை வகிப்பதற்காக கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர்கள் சங்கத்தைச் சார்ந்த திரு கே ராஜேந்திரன் அவர்களும், திரு பி ராமலிங்கம் அவர்களும், திரு கே தங்கராஜ் அவர்களும் இங்கே வருகை தருவார்கள். அது சமயம் வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை ஆற்றுவதற்கு துணை இயக்குனர் சுகாதாரம் கரூர் மரியாதைக்குரிய மருத்துவர் கே சந்தோஷ்குமார் ஐயா அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். சிறப்புரை ஆற்றுவதற்கு திரைப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வருகை தர இருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் வந்திருந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
சர்ச்சிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள், சிந்தனை கருத்தரங்கிற்கு வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிந்தனை கருத்தரங்கம் இன்னும் சற்று நேரத்திலே துவங்க இருப்பதால் சிந்தனை கருத்தரங்கிற்கு சிந்தனை அரங்கிற்கு உடனடியாக பார்வையாளர்கள் அனைவரும் வந்து அமருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே சிந்தனை அரங்கிலே கரூர் புத்தக திருவிழாவினுடைய சிறப்பம்சங்கள் 100 புத்தக அரங்குகள், தொல்லியல் அருங்காட்சியகம், குறும்பட திரையரங்கம், கோளரங்கம், கலை நிகழ்ச்சிகள், உணவரங்கம் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கரூர் புத்தக திருவிழா இனிதே நடைபெற்று கொண்டுள்ளது. 5ஆம் நாள் நிகழ்வுகள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றன. அது சமயம் விழாவிற்கு வருகை தந்து தலைமையுரை ஆற்றுவதற்காக மரியாதைக்குரிய திரு நா ரவிச்சந்திரன் அவர்கள் ஆணையர் கரூர் மாநகராட்சி வருகை தர இருக்கின்றார்கள். வரவேற்புரை ஆற்றுவதற்காக மரியாதைக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் ஏற்கனவே வருகை தந்துள்ளார்கள். முன்னிலை வகிப்பதற்காக மரியாதைக்குரிய திரு கே ராஜேந்திரன் அவர்களும், திரு பி ராமலிங்கம் அவர்களும், திரு கே தங்கராஜ் அவர்களும் கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக இங்கே வருகை தந்துள்ளார்கள். நன்றியுரை நவிழ துணை இயக்குனர் சுகாதாரம் மரியாதைக்குரிய மருத்துவர் கே சந்தோஷ்குமார் ஐயா அவர்கள் இங்கே ஏற்கனவே வருகை தந்துள்ளார்கள். ஆகவே உடனடியாக நண்பர்கள் அனைவரும் விழா மேடைக்கு அருகாமையில் வந்து அவர்தம் இருக்கையில் அமர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 5ஆம் நாள் நிகழ்வுகள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. அன்பிற்குரிய நண்பர்களே, கரூர் புத்தக திருவிழாவில் நாள்தோறும் நடைபெறும் தொடர் நிகழ்வுகள் தினந்தோறும் காலை 10 மணி புத்தக கண்காட்சி தொடக்கம், காலை 11 மணி பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களின் சிறப்பு வருகை, மாலை 4 மணி பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள், மாலை 5 மணி கல்லூரி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள், மாலை 6 மணி சிந்தனை நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு நாளும் புது சிந்தனையுடன் பற்பல நிகழ்ச்சிகளுடன் கரூர் புத்தக திருவிழா இனிதே நடைபெற்று கொண்டுள்ளது. விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்லதொரு கலை நிகழ்ச்சியை தந்த தும்பிவாடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், வெள்ளியணை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும், குமரன் உயர்நிலைப் பள்ளிக்கும், அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சின்னதாரபுரம் மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புகழூர், பசுபதீஸ்வரா மேல்நிலைப் பள்ளி கரூரைச் சேர்ந்த அனைத்து மாணாக்கச் செல்வங்களுக்கும் கரூர் புத்தக திருவிழாவின் விழாக்குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
கரூர் புத்தக திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். புத்தக அரங்கை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் உடனடியாக விழா மேடைக்கு வர வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய ஐந்தாம் நாள் நிகழ்வாக திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய அற்புதமான உரை இந்த அரங்கில் அரங்கேற இருக்கிறது. ஆகவே ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற நண்பர்கள், ஆசிரிய பெருமக்கள், மாணாக்கச் செல்வங்கள், பொதுமக்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் அனைவரும் வந்திருந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடவுள் இருக்கின்றாரா? கடவுள் இருக்கின்றாரா என்று மார்ட்டின் லூதர் கிங் அவர்களிடம் கேட்டார்கள். இஸ் காட் அலைவ் இன் த வேர்ல்ட்? மார்ட்டின் லூதர் கிங் சொன்னான், கடவுள் இருக்கிறார். காட் இஸ் அலைவ் அஸ் லாங் அஸ் லவ் இஸ் அரவுண்ட். எங்கே அன்பிருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். எங்கே புத்தகங்கள் இருக்கின்றனவோ அங்கேயும் கடவுள் இருக்கிறார். கரூர் புத்தக திருவிழாவிலும் கடவுள் இருக்கிறார். புத்தக வடிவத்தில் இருக்கின்ற கடவுளை காண்பதற்காக கரூர் மாவட்டத்தினுடைய பொதுமக்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுகள் அற்புதமாக நடைபெற இருக்கின்றது. அருமைக்குரிய நண்பர்களே, அன்பே கடவுள். திருமந்திரம் சொல்லுகிறது, அன்பு சிவம் வெவ்வேறென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவதாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமூலரின் திருவாக்கியம். அன்பே நம்மில் நிறைந்திருக்கின்ற கருப்பொருள். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார், அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, இம்மையே உனை சிக்கன பிடித்தேன், எங்கிலிருந்து அருள்வது இனியே என்று. ஆக பன்னிரு திருமுறைகளின் எட்டாம் திருமுறையான திருவாசகமும் சரி, பத்தாம் திருமுறையான திருமந்திரமும் சரி, நமக்கு உணர்த்துவது அன்பையே. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு என்கிறது வள்ளுவம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு என்கின்றார் வள்ளுவர். ஆக அன்பே பிரதானம், அன்பே நம்மை இணைக்கின்ற பாலம். ஆக அன்பின் வழிநடப்போம். கரூர் புத்தக திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே ஆங்காங்கே இருக்கின்ற நண்பர்கள் உடனடியாக விழா மேடைக்கு அருகாமையில் அவர்தம் இருக்கையில் அமர வேண்டுமாய் விழாக்குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு நல்லதொரு சிறப்புரை ஆற்றுவதற்காக
திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வருகிற உள்ளார்கள். அறம் செய்ய விரும்பு என்கின்ற அற்புதமான தலைப்பு உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வாருங்கள். இன்றைய நிகழ்வில் தலைமையுரையாற்றுவதற்கு மரியாதைக்குரிய ஆணையர் கரூர் மாநகராட்சி திரு நா ரவிச்சந்திரன் அவர்களும், வரவேற்புரையாற்றுவதற்காக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா மரியாதைக்குரிய திருமதி நா கீதா அவர்களும், கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர்கள் சங்கத்தைச் சார்ந்த மரியாதைக்குரிய நண்பர்கள் திரு கே ராஜேந்திரன், திரு பி ராமலிங்கம், திரு கே தங்கராஜ் ஐயா அவர்களும் இங்கே வந்துள்ளார்கள். அவர்களை தொடர்ந்து நன்றியுரையாற்றுவதற்காக மருத்துவர் கே சந்தோஷ்குமார் அவர்கள், துணை இயக்குனர் சுகாதாரம் அவர்கள் இங்கே ஏற்கனவே வருகை தந்துள்ளார்கள். விழாவில் கலந்து கொண்டு அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவதற்காக திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். ஆகவே அனைவரும் வந்திருந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கரூர் புத்தக திருவிழாவினுடைய ஐந்தாம் நாள் நிகழ்வுகள் கரூர் புத்தக திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமையுரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஆணையர் கரூர் மாநகராட்சி மரியாதைக்குரிய திரு நா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய ஐந்தாம் நாள் கலந்து கொண்டு நம்மிடத்திலே தலைமையை ஆற்ற வந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய ஆணையர் கரூர் மாநகராட்சி அவர்கள். அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதற்காக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். முன்னிலை வைப்பதற்காக கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர் சங்கத்தைச் சார்ந்த நண்பர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். நன்றியுரையாற்றுவதற்காக மரியாதைக்குரிய மருத்துவர் கே சந்தோஷ்குமார் ஐயா அவர்கள், துணை இயக்குனர் சுகாதாரம் வருகை தந்துள்ளார்கள். அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பில் நல்லதொரு சிறப்புரை வழங்குவதற்காக திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். ஆகவே ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற நண்பர்கள், புத்தகரங்கத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள், அரசு அலுவலர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவர் வந்திருந்து விழாவினை கண்டுகளிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். புத்தக திருவிழா
கரூர் புத்தக திருவிழா ஐந்தாம் நாள் நிகழ்வான இன்று தலைமையாற்றுவதற்காக வந்திருக்கும் கரூர் நகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் அவர்களை இங்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பிலே நல்லதொரு சிறப்பறை வழங்க இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கரூர் புத்தக திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வுகள் இதோ இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. விழாவில் கலந்து கொண்டு தலைமையுரையாற்றுவதற்காக மரியாதைக்குரிய ஆணையர் கரூர் மாநகராட்சி திரு நா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும், வரவேற்புரையாற்றுவதற்காக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களும், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வுகளில் இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. முதலாவதாக தலைமையுரையாற்ற இருக்கின்ற ஆணையர் கரூர் மாநகராட்சி ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். அவர்களைத் தொடர்ந்து இன்றைய சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான மரியாதைக்குரிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை உங்களது பலத்த கைதட்டலுடன் மேடை கலைக்கின்றேன். வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர் சங்கத்தைச் சார்ந்த முன்னிலை வகிக்க இருக்கின்ற நண்பர்கள் கே ராஜேந்திரன் மற்றும் திரு பி ராமலிங்கம், திரு கே தங்கராஜ் ஆகியோரை மேடை கலைக்கின்றேன். நன்றியுரையாற்ற இருக்கின்ற துணை இயக்குனர் சுகாதாரம் மரியாதைக்குரிய மருத்துவர் கே சந்தோஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். நிகழ்வுகள் இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே ஆங்காங்கே உள்ள பொதுமக்கள் உடனடியாக விழா மேடைக்கு வர வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டத்தின் மாபெரும் புத்தக திருவிழா ஐந்தாம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்குகிறது. சிறந்த திராவிடனர் திருநாளும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற ஏத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. விழாவில் அடுத்ததாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக மரியாதைக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பலி இந்த கரூரில் முதன்முறையாக புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து இன்று சிறப்புரை ஆற்ற உள்ள திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பாகவும்
பொது நூலக இயக்கம் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரை நடத்த உள்ள மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழா நடத்துவதற்கு பேருதவி புரிந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை உரை ஆற்ற உள்ள கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்கம் சார்ந்த திரு கே ராஜேந்திரன் அவர்கள், திரு பி ராமலிங்கம் அவர்கள் மற்றும் திரு கே தங்கராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக நன்றி உரை வழங்க உள்ள துணை இயக்குனர் மருத்துவம் சுகாதாரம் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்களையும் அரங்கத்தில் அமர்ந்துள்ள பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள், காவல்துறையினர், இதர பணியாளர்கள் மற்றும் மாணவ கண்மணிகள், பெற்றோர்கள், பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்கள், ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவரையும் இருக்கரம் கூப்பி மாவட்டம் நிர்வாக சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி அம்மா. நிகழ்வில் அடுத்ததாக விருந்தினருக்கு சிறப்பு செய்தல். தற்பொழுது கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மரியாதைக்குரிய கரூர் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்வார்கள். முதலாவதாக அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பில் நல்லதொரு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மரியாதைக்குரிய ஆணையர் கரூர் மாநகராட்சி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். நன்றி. அவர்களைத் தொடர்ந்து முன்னிலை உரையாற்ற இருக்கின்ற கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திரு கே ராஜேந்திரன், திரு பி ராமலிங்கம், திரு கே தங்கராஜ் ஆகியோர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். மரியாதைக்குரிய கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் முன்னிலை உரையாற்ற இருக்கின்ற கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர் சங்கத்தைச் சார்ந்த திரு கே ராஜேந்திரன் அவர்களுக்கும், திரு பி ராமலிங்கம் அவர்களுக்கும், திரு கே தங்கராஜ் அவர்களுக்கும் இங்கே சிறப்பு செய்கின்றார்கள். நன்றி. நன்றி அம்மா. விழாவில் அடுத்ததாக முன்னிலையை ஆற்றுவதற்கு கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர் சங்கத்தைச் சார்ந்த மரியாதைக்குரிய திரு கே ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை அமைச்சர் நம் மண்ணின் மைந்தர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டியின்படி மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பெரும் முயற்சியினால் இன்று நடைபெற சிறப்பு வாய்ந்த இந்த புத்தக திருவிழா ஐந்தாம் நாள் நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள கரூர் மாநகராட்சி ஆணையர் திரு மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகர் திருமதி நா கீதா அவர்களுக்கும் நன்றியுரை நல்க இருக்கும் துணை இயக்குனர் சுகாதார மருத்துவர் கே சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த புத்தக திருவிழாவில் இன்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மிக சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளரும் ஆவணப்பட இயக்குனரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளரும் சங்கத்தின் முக்கிய செயல்பாட்டாளரும் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் பொதுமக்கள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள்
அலுவலர்கள், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் சான்றோர் பெருமக்களும் முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய மரியாதைக்கு உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பாக திட்டமிட்டு இந்த புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் வெகு சிறப்பாக இந்த திருவிழாவை நடத்தி வருகிறது. திருவிழாவை பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த புத்தக திருவிழாவில் உள்ள புத்தகங்களை வாங்கி படித்து வாழ்க்கையில் மிக உயரத்திற்கு செல்ல என் வாழ்த்துக்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு வாய்ந்த இந்த புத்தக திருவிழாவில் கரூர் மாவட்ட கிரசர் குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர் சங்க சார்பாக எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. விழாவில் அடுத்ததாக தலைமையுரை ஆற்றுவதற்கு மரியாதைக்குரிய கரூர் மாநகராட்சி ஆணையர் மரியாதைக்குரிய திரு நா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் நம்முடைய மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் முக்கியமாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சீரிய முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இந்த விழா நடத்துவதற்கு முன்பாக ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக கண்டினியூவாக பல்வேறு மீட்டிங்லாம் நடத்தி ஒரு சிறப்பான இன்றைக்கு புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இன்று சிறப்புரையாற்ற இருக்கின்ற அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பிலே மிகச்சிறப்பாக உரையாற்ற இருக்கின்ற திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாரதி கிருஷ்ணகுமார் சார் அவர்களை பற்றி வெப்சைட்டில் யூடியூப்லெல்லாம் ஜஸ்ட்டு செக் பண்ணேன். அப்போ அவங்களுடைய பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், பல்வேறு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், தமிழ் ஆவணப்படங்கள் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர்களை தெரிந்து கொண்டேன். அதே போல் வந்து ஒரு சிறந்த மோட்டிவேட்டர், நிறைய எழுத்து நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதே போல் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை, வன்முறைகளை வந்து அந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முக்கிய செயல்பாட்டாளராகவும் இருந்திருக்கிறாங்க. அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கரூருக்கு வந்தது உண்மையிலேயே சிறப்பு. அவர்களுடைய உரை மிகச்சிறப்பானதாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும் போது தெரிவித்தேன், சார் நான் தான் ஹைட்டாக இருக்கேன்னு நினச்சேன், என்னோட நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சார் திருப்பி சொன்னிட்ட சொன்னார், சார் நான் ஈஸியாக ஹைட்டான உள்ளவங்கள்ட்ட மாலை வாங்குறது, நான் குனிஞ்சு வாங்குவேன், இன்றைக்குமே என்னோட உயரம் கம்மியாக உள்ளவங்கள்ட்ட குனிஞ்சு வாங்க வேண்டியிருக்கோம், இன்றைக்கு தான் நான் குனிஞ்சு வாங்கலை அப்படிங்கிறதையும் என்னிட்ட சொன்னார். அந்த வகையில் நிச்சயமாக இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு நிச்சயமாக அவங்களுடைய பேச்சு நிச்சயமாக மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு இந்த புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நம்ம சார் டிஆர்ஓ சார் இருக்காங்க, ஒரு டீமே இன்றைக்கு கலெக்டர் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் மிகப்பெரிய டீம், நிறைய பேர் ஜேடி மெடிக்கல் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய சிஓ சார், டிடி, முக்கியமாக அவங்க இருக்காங்க, முக்கியமான பெரியவர்கள் அந்த கல்குவாரி மற்றும் கிரஷ உரிமையாளர்கள் இவர்கள்லாம் இது உதவி செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு கரூரில் கரூர் மாவட்டம்னா பல்வேறு பெருமைகளை கொண்டிருக்கிறது, அந்த வகையில் இன்றைக்கு புத்தக திருவிழாவும் கரூருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது அப்படின்னு தெரிவித்து கொண்டு இந்த புத்தக திருவிழாவை இங்கு உள்ள பொதுமக்கள் முக்கியமாக மாணவர்கள் மிகச்சிறந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், ஆக்கப்பூர்வமாக பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஆர்வத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய மாணவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம், இன்றைக்கி நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய புத்தகங்கள், வந்து நிறைய தலைவர்கள் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, முக்கியமாக காந்தியோட வாழ்க்கை வரலாறு, நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சிருப்பீங்க, அதே போல் வந்து நம்முடைய அறிஞர் அண்ணா ஏகப்பட்ட புத்தகங்கள், இவர்களெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது அவர்களுக்கு புத்தகங்கள் தான் அவருடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கு, அதிகமான நேரங்களை புத்தகத்தை படிப்பதற்கு செலவிட்டிருக்காங்க, அதனால தான் அவர்களெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் ஆக முடிஞ்சுது அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு உங்களுக்கு பாட புத்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு கூட அந்த பாட புத்தகங்களும் படிக்க வேண்டியிருக்கும், அதோடு அடிஷ்னலாக சில நிறைய புத்தகங்கள் தமிழ் இலக்கியம் இருக்குது, நிறைய புத்தகங்களை நீங்கள் சேர்ந்து படிக்க வேண்டும்,
பாட புத்தகங்கள் மட்டும் படிக்கக்கூடாது, பாட புத்தகத்தோடு மற்ற புத்தகங்கள், முக்கியமாக ஆங்கில அறிவை எப்படி வளர்த்துவது, பல்வேறு தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எப்படி அந்த புத்தகங்கள் படிப்பது, இப்படி உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக அதற்கு பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும். நிச்சயமாக அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது மாணவர்களுடைய வாழ்க்கை பின்காலில் சிறப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இந்த விழாவை நடத்துவதற்கு மிகச்சிறந்த உதவிகளை இங்கு உள்ள பெரியவர்கள், முக்கியமாக கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள், திரு ராமலிங்கம் அவர்கள், திரு தங்கராஜ் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிஇஓ மேடம் அவர்கள் வரவேற்புரையாற்றியிருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய டிடி ஹெல்த் ஒரு சிறந்த அலுவலர் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், பத்திரிகை நண்பர்கள், மாணவ மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு தலைமையுரையாற்றிய கரூர் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்ததாக விழாவில் நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிறப்புரை, திரைப்பட இயக்குநரும் எழுத்தாளருமான மரியாதைக்குரிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை அறம் செய்ய விரும்பு என்கின்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நான் முதலிலேயே நன்றி உரையை சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக தமிழ்நாட்டில் பேசும் வால்யூம் குறைக்க வழக்கமாக தமிழ்நாட்டில் சரியா இருக்கா வழக்கமாக தமிழ்நாட்டில் நன்றி உரை என்பது ஒரு விழாவின் இறுதி நிகழ்ச்சியாகத்தான் நடக்கிறது. உங்களுக்கு தெரியாததில்லை, பெரும்பாலும் நன்றியுரை சொல்லுகிற போது அரங்கத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள், பெரும்பாலும் கலைந்து போயிருப்பார்கள். நன்றியுரைக்கு ஆட்கள் இல்லாத சூழலில் விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக யாரோ ஒருவர் நன்றியுரை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருவேளை தமிழர்கள் நன்றி உணர்ச்சிகள் ரொம்ப பின்தங்கி போனதற்கு அது காரணமாக இருக்கலாமோ என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் முதலிலேயே நன்றி சொல்லிவிட விரும்புகிறேன். ஒரு சமயத் திருவிழாவை விடவும் கோலாகலமாக, ஒரு ஆலயத்தின் விழாவை விடவும் கோலாகலமாக, இவ்வளவு பரந்து விரிந்த ஒரு ஏற்பாட்டோடு, இவ்வளவு பேரழகோடு ஒரு புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்தமைக்காக இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து பெருமக்களுக்கும் நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் கரூர் புத்தக கண்காட்சிக்கு வருவதற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே தொலைபேசியில் அவரே அழைத்து, உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே தொலைபேசியில் அழைத்து, நான் கரூரிலிருந்து கலெக்டர் பேசுகிறேன், நீங்கள் புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்திற்கும் விசேஷத்துக்கும் கூப்பிடுகிற மாதிரி முதலில் கூப்பிட்டார். பிறகு அவர் கையொப்பமிட்ட கடிதத்தோடு கூடிய அழைப்புதல் வந்தது. இன்றைக்கு காலை 9:30 மணிக்கு நேற்று சாகித்ய அகாடமி நடத்திய விழா ஒன்றில் பங்கெடுத்துவிட்டு கோவையிலிருந்து நான் ரயிலில் வந்தேன். 9:25 ரயில் வந்து பிளாட்பாரத்தில் கரூரில் நிற்கிற போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 5 பேர் என்னை வரவேற்பதற்கு நிற்கிறார்கள். நான் ஆணையருக்கு சொல்ல விரும்புகிறேன், இதெல்லாம் நீங்கள் எனக்கு செய்த பெருமையாக நான் நினைக்கவில்லை. ஒரு விதத்தில் நான் என்ன நினைத்து கொண்டேன் என்றால், இப்படியெல்லாம் பெருமைகளை ஒருவனுக்கு செய்கிற போது
அவனை பெற்றவர்கள் அருகிலே இருந்து பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் என்றுதான் நான் நினைத்து பார்த்தேன். என் தாயும் தந்தையும் இன்றைக்கு இல்லை, இருந்திருந்தால் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அது மட்டும் இல்லை, காலை 9:25 என்னை வரவேற்றதிலிருந்து இப்போது இந்த அரங்கத்தின் வாசலில் இந்த பக்கத்தில் நான் வந்து இறங்குகிற வரையில் ஒரு பறவை தன் தாய் குஞ்சு எப்படி ஒரு பறவை தாய் தன் குஞ்சை பார்த்து கொள்ளுமோ அப்படி பார்த்து கொண்ட நண்பர்களுக்கு, இந்த நட்புக்கு, இந்த உபசரிப்புக்கு, இந்த விருந்தோம்பலுக்கு நான் தலை தாழ்ந்து நன்றி தெரிவிக்கிறேன். நாங்கள் பல இடங்களுக்கு போகிறோம், பல நாடுகளுக்கு போகிறோம், எங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சில ஊரில் நான் பேசி முடித்த பிறகு விழா ஏற்பாடு செய்தவர்களே காணாமல் போயிருக்கிறார்கள். ஒருவேளை நான் பேசியது கூட காரணமாக இருக்கலாம். சில ஊரில் பேசப்போனால் யாருமே இருக்க மாட்டார்கள், ஏற்பாடு செய்தவர் மட்டும் இருப்பார். நீங்கள் பேசுங்க என்பார். இன்னும் ஏன் ஒருத்தரையுமே காணோம் அப்படின்னாக்க, 20 ஸ்பீக்கர் கட்டியிருக்கேன், எல்லாரும் வீட்டில் இருந்து கேட்பாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்வார். எதுக்கு ஒரு ஆள் இருக்காது, மைக் செட்காரர் இருப்பார், இவர் பரவாயில்ல முழிச்சிட்ருக்கார், அங்கே தூங்கிட்டு இருப்பார் அவர். ஆமாம், நான் சொன்னேன் உங்கள் ஊரில் 20 ஸ்பீக்கர் கட்டி எல்லோரும் வீட்டில் உட்காந்து கேட்குறான்னா நானும் கிளம்புறேன், நான் வீட்டில் உட்காந்து பேசுகிறேன், உங்கள் வீரர் எல்லோரையும் கேட்க சொல்கிறீங்களான்னாக்கா, என்ன இப்படி சொல்லிட்டீயே அப்படின்னார். முதல்ல ஸ்பீக்கர்லாம் கழட்டியா, ஒரு 10 பேரையாவது வர சொல்கிறியா, மனுஷன் மக்கள் முகத்தை பார்த்து பேசினா தானே பேச்சு வரும், தனியாக நின்று ஒருத்தன் பேசினான்னா அவனை என்ன நினைப்பீங்க நீங்கள், யாருமே இல்லாமல் ஒரு ஆள் தனியாக நின்று பேசினான்னா அவனுக்கு இந்த ஊரில் என்ன, ஒன்றுமே இல்லை, நீங்கள் இல்லாமல் இவங்க இல்லாமல் நான் மட்டும் நின்று பேசினா என் நிலைமை என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க, எனக்கு வேறு பேர் வந்துடும். ஆமாம், அப்படி இல்லாமல் எங்களுக்கு நடந்திருக்கிறது. அதெல்லாம் பேசினால் தனியாக நகைச்சுவை ததும்புற 1000 செய்திகளை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நான் குறிப்பிட விரும்பியது இந்த விருந்தோம்பலை, இந்த பண்பை. இதை இந்த புத்தக கண்காட்சிக்குத்தான் என்றில்லை, ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு சூழலிலும் தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான பண்பாக இது வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிற இடத்தில் நான் இருந்தால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிற பாடமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டதை நான் பார்க்கிறேன். நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வேன், அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பேன். நண்பர்களே, வாழ்க்கை என்பது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒன்றுதான், கற்றுக்கொள்வது தான். அது நட்போ துரோகமோ அன்போ பாசமோ எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருவருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள், அல்லது யாராவது ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமாம், யாராவது ரொம்ப நெருக்கமாக நண்பர்களாக இருந்து துரோகம் பண்ணிட்டா நல்லா கற்றுக் கொடுத்தப்பா, நல்ல பாடம் கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு ஏன் சொல்லுகிறோம்னா, துரோகத்தையும் கூட நட்பையும் கூட நாம் பிறரிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம், நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறோம். மொத்தத்தில் வாழ்க்கை என்பதே கற்றுக்கொள்வது தான். இந்த புத்தக கண்காட்சி என்பது கற்றுக்கொள்வதன் அடையாளம்தான். வெறுமனே கற்றுக்கொள்வது என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு அரங்கை ஏற்பாடு செய்து பேசுவதற்கு ஒருவரை ஏன் அழைக்கிறார்கள் என்பதை இங்கிருக்கிற பார்வையாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருக்குறளில் 4 அதிகாரங்கள் முக்கியமான அதிகாரங்கள். பொருட்பால் தூங்குகிற இடம், கல்வி என்று ஒரு அதிகாரம், 10 பாடல். நான் மாணவர்கள் இருப்பதால் ரொம்ப எளிமையான மொழியில் சொல்கிறேன். கல்வி என்கிற தலைப்பில் ஒரு அதிகாரம், 10 பாடல்கள். 10 பாடலும் கல்வியின் சிறப்பை பற்றி பேசுகிற பாடல்கள். அடுத்த அதிகாரம் கல்லாமை, படிக்காமல் இருப்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றி பேசும் 10 பாடல்கள். அதற்கு அடுத்த அதிகாரம் கேள்வி, கற்பதனால் மட்டுமல்ல கேட்பதனால் ஏற்படும் பயன்களை பற்றி பேசும் 10 பாடல்கள் கேள்வி. 4வது ஒரு அதிகாரம் அறிவுடைமை. நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டும், கல்வி வேறு அறிவு வேறு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. ஏனெனில் கற்றவர்கள் எல்லோரும் அறிவுடையவர்கள் அல்ல, கல்லாதவர்கள் அறிவற்றவர்களும் அல்ல. எனவே கல்வி வேறு அறிவு வேறு என்று வள்ளுவன் தெரிந்து வைத்து கொண்டான்.
கல்விக்கும் அறிவுடைமைக்கும் நடுவில் கல்லாமையையும் கேள்வியையும் வள்ளுவன் ஏன் வைத்தான் என்றால், கேள்வியின் வழியாக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று. நரங்கில் கூடியிருக்கிற இளம் தலைமுறையினருக்கு நான் சொல்கிறேன், நான் பிறந்து வளர்ந்த ஊர் மதுரை. இப்போது போல அப்போதெல்லாம் புத்தக கண்காட்சிகள் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் புத்தகங்களே கிடைக்காது. ஒரு புத்தகத்திற்காக நூலகத்திற்கு பல கிலோமீட்டர் சைக்கிளில் போய் ஓடி காத்திருக்க வேண்டும். போனால் அந்த புத்தகம் இருக்காது, யாராவது எடுத்து போயிருப்பார்கள். எடுத்து போனவர் வீடு தேடி போய் அந்த புத்தகத்தை வாங்கி படித்த கதையெல்லாம் உண்டு. அல்லது மொத்தமே ஒரு புத்தகம் கிடைக்கும், படிப்பதற்கு 20 பேர் இருப்போம், ஒருவர் படிக்க மற்றவர்கள் சுற்றி அமர்ந்து கேட்போம். அப்படித்தான் ஒரு காலத்தில் புத்தகங்களுடைய எண்ணிக்கை இருந்தது, புத்தகங்கள் கிடைக்கும் விதம் இருந்தது. ஆனால் அதே மதுரையில் புத்தகங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ இது போன்ற இலக்கிய திருவிழாக்கள் நடக்கும். மிகப்பெரிய அறிவில் சிறந்த சான்றோர்கள், பெயர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, இந்த தலைமுறைக்காரர்களுக்கு தெரியாது, ஒரு முந்தைய தலைமுறைக்காரர்களுக்கு தெரியும். பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தனில் துவங்கி லால்குடி புலவர் கீரன் வரையாக, கிருபானந்த வாரியார் என்று ஆரம்பித்து கண்ணதாசன் ஜெயகாந்தன் என்று தமிழகத்தின் மிகப்பெரிய அறிவில் சிறந்த மேலாண்மை மிக்க கற்ற சான்றோர்கள் பேசுகிற கூட்டங்கள் நடக்கும். இதுபோல கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டங்கள் எல்லாவற்றிற்கும் என் தாயார் என்னை தவறாமல் அழைத்து போவார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, என்னுடைய 8-9 வயதிலிருந்தே அது மாதிரியான கூட்டங்களுக்கு என்னை எங்கள் தாயார் அழைத்து போவார். இது மாதிரியான நாற்காலி கிடையாது, இது மாதிரியான மின்விசிறிகள் கிடையாது, தாகத்திற்கு போய் தண்ணி குடிக்கிறதற்கு இடம் கழிப்பறைகள் என்று எந்த வசதியும் இல்லாத தார் ரோட்டிலே தான் கூட்டி தண்ணி தெளிச்சிருப்பாங்க, அதில் அமர்ந்து தான் கூட்டம் கேட்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் முன்வரிசையில் அமர்ந்து கூட்டம் கேட்டால் மேடை 5-6 அடி உயரத்தில் இருக்கும், கழுத்து வலிக்கும். அப்படி தரையில் தார் ரோட்டில் அமர்ந்து தான் நீங்கள் கூட்டமே கேட்க வேண்டும். ஒரு கூட்டம் பாக்கி இல்லாமல் எல்லா கூட்டத்திற்கும் என் தாயார் என்னை அழைத்து போவார். மிகச்சிறந்த சான்றோர்கள் பேசுவதை உங்களைப் போல் அல்லாமல் தரையில் அமர்ந்து நான் கேட்டிருக்கிறேன். ஒரு கூட்டம் பாக்கி இல்லாமல் என் இளமை காலம் முழுவதும் கேட்டிருக்கிறேன். நிகழ்ச்சி முடிந்த உடனேயே எங்கள் அம்மா சொல்வார்கள், அறிவில் சிறந்த கற்ற மேதமை மிக்க அந்த மனிதர்களிடத்திலே போய் நீ அவர்களது ஆசியை பெற்றுக்கொள், போ மகனே போ, ஓடி போய் அவங்க காலில் விழுந்து தொட்டு கும்பிடு என்று அம்மா சொல்வார்கள். எனக்கு அம்மா சொல்வதை கேட்க வேண்டும் என்பதை தவிர அந்த வயதில் வேறு பெரிய படிப்பினையெல்லாம் கிடையாது. ஆனால் அறிவு சிறந்த கற்ற மேதமை மிக்க சான்றோர்கள் ஒருவர் பாக்கி இல்லாமல், நான் இப்போ சொன்னனே ஒரு பெட்டியல் மிகப்பெரிய பட்டியல் ஆக்கி பரந்தாமனார்கள் துவங்கி ஆசாஞான சம்பந்தம் கணசிர சபேசன் என்று ஒரு நீண்ட பட்டியல், மகா சன்னிதானம் தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் வரையில் யார் பேசிவிட்டு கீழே இறங்கினாலும் ஓடி போய் அவர்களது திருவடிகளை பற்றி அவர்கள் கால்களை தொட்டு வணங்கி வளர்ந்த ஒரு குழந்தை நான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அறிவு சிறந்த அந்த சான்றோர்களின் கால்களை விழுந்து வணங்கி நிறைய வாசித்ததாலே தான் இன்றைக்கு யார் காலிலும் விழாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுயமரியாதை மிக்க ஒரு வாழ்க்கையை, கம்பீரமான ஒரு வாழ்க்கையை, யார் காலிலும் விழுந்து வாழ வேண்டிய அவசியமில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த கல்வியும் புத்தகங்களும் எனக்கு கொடுத்தது. நான் ரொம்ப எளிய ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன்தான். எங்கள் வீடு 400 சதுரடிக்கும் குறைவான ஒரு வீடு, ஒரு செண்டுக்கும் கம்மி தானே, ஆமாம், 400 சதுரடிக்கும் குறைவான ஒரு வீடு. 10-12 பேர் அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். கொஞ்சம் பிறண்டு படுக்க முடியாது, பிறண்டு படுத்து அடி ஒழுகும். இன்னும் சொல்ல போனால் மழைக்காலம் தவிர பிற காலங்களெல்லாம் திண்ணையிலே தான் படுப்பார்கள், ஆண் குழந்தைகளை போட தூக்கி திண்ணையில் போட்டுருவாங்க. சின்னஞ்சிறிய வீடு அது, 400 சதுரடிக்கும் குறைவான வீடு. ஆனால் அந்த வீட்டில் என்ன இருந்தது என்று கேட்டால் பொன்னியின் செல்வன் இருந்தது, அந்த வீட்டில் சிவகாமியின் சபதம் இருந்தது, அந்த வீட்டில் ராஜாஜி எழுதிய மகாபாரதமும் அந்த வீட்டில் ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் புத்தகமும் இருந்தது, அந்த வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருந்தது. ஒருவர் மாற்றி ஒருவர் புத்தகங்களை வாசித்து கொண்டே இருக்கிற ஒரு சிறிய நூலகம் போல அந்த சின்ன வீடு இருந்தது. அது உலகின் 19 நாடுகளுக்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறது.
இந்த மேடையில் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. அறம் செய்ய விரும்பு என்று ஔவை எழுதி ஆத்திச்சுடியிலிருந்து என் கல்வி துவங்குகிறது. நான் குழந்தைகளாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உலகத்திலேயே தலை சிறந்த மொழிகள் எது என்று கேட்டால், தலை சிறந்த மொழி எது என்று கேட்டால், நீங்கள் நாளைக்கு எந்த நாட்டிற்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் யார் கேட்டாலும் எவர் கேட்டாலும் துணிச்சலாக அமிழ்தினும் இனிய எனது தாய்மொழியான தமிழ்தான் உலகத்தின் சிறந்த மொழி என்று நீங்கள் சொல்லிவிட முடியும். உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி சொல்கிறேன், இந்த உலகத்தில் மொத்தம் பேசுகிற மொழிகள் என்னுடைய எண்ணிக்கை 6000 மொழிகள். இந்தியாவில் மட்டும் 1600 மொழிகள். ஆனால் பேசுகிற எல்லா மொழிக்கும் எழுத்து இருக்குமா? இருக்காது. உங்களுக்கே தெரியும், நெசவு தொழிலில் பெரும் புகழ் பெற்ற சௌராஷ்டிர மக்கள் வாழ்கிற பகுதிகளில் சௌராஷ்டிர மொழி என்று ஒரு மொழி உண்டு. ஆனால் அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது. 6000 மொழிகள் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. ஆனால் உலகத்தில் 200 மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது. மிச்சம் இருக்கிற மொழிகளுக்கு எழுத்தே கிடையாது. எழுத்து இல்லை என்றால், எளிமையாக சொல்கிறேன், அந்த மொழியில் புத்தகம் கிடையாது. நோ புக்ஸ். ஆமாம், ஒன்றுமே கிடையாது. 200 மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது என்றால், 200 மொழிகளில் ஏறக்குறைய 70-80 மொழிகளுக்கு சொந்தமான எழுத்து கிடையாது. வேறொரு மொழியின் எழுத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் இரவல் வாங்கி. பிரெஞ்சு எழுத்தை பயன்படுத்தியிருக்க அல்பேனியர்கள் உண்டு. அந்த மொழிக்கென்று எழுத்து கிடையாது, எனவே இந்த மொழியை இரவல் வாங்கிக் கொள்வார்கள். பிற மொழியின் எழுத்தை இரவல் வாங்குகிற மொழிகள் 60-70 மொழிகள் உண்டு. சொந்தமாகவே எழுத்திருக்கிற மொழிகள் என்றால் 120 மொழிகள் தான் உலகத்திலேயே. இந்த 120 மொழிகளில் ஆங்கிலத்திற்கு வயது இன்னும் 1000 தான் ஆகிறது. 1000 கூட தாண்டவில்லை. வயதில் இளைய மொழிகளில் ஒன்று ஆங்கிலம். உலகம் புறாவிலும் அது பேசப்பட்டாலும், அப்படி சொல்ல முடியாது, உலகின் பெரும்பான்மையான பகுதியில் அது பேசப்பட்டாலும் அது வயதில் குறைந்த மொழி. வயதில் மூத்த மொழி 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று கேட்டால் உலகத்தில் 6 மொழிகள் தான். ஒன்று கிரேக்கம். நான் உங்களுக்காகத்தான் இதை குறிப்பாக சொல்கிறேன், நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன், இன்னொன்று ஈப்ரு, இன்னொன்று சமஸ்கிருதம், இன்னொன்று சீனம், 6வது அமிழ்தினும் இனிய தாய்மொழியான நமது தமிழ். குரல் சொன்னது யாரு? சொன்னது யாரு? அவர் எல்லாம் கை தட்டுங்க. அதுதான் நான் ஏன் உங்களை கைது விட சொல்கிறேன்னா, உணர்வு பூர்வமாக கேட்ட மாத்திரத்திலேயே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி, காலம் மிதிச்சா சத்தம் போடுற மாதிரி, அமிழ்தினும் இனியேன்னு சொன்ன உடனே தமிழ்னு சொன்னால் பார்த்தீங்களா, நமக்கு அப்படி சொல்ல தோணுச்சா? பாருங்க, உடம்பின் எல்லா, நான் எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களிலிருந்து வெளியேறும் எல்லா பொருட்களுமே நறுமணம் அற்றவை. நான் துர்நாற்றமானவைன்னு சொல்லலை, நறுமணமற்றவை. வாயிலிருந்து வருகிற சொற்களாவது நறுமணம் மிக்க சொற்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை தமிழ் என்று சொன்னால் வாய் மலரும், வாய் இனிக்கும். 6 மொழிகளில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள், ஒன்று கிரேக்கம், இன்னொன்று இலத்தீன், இன்னொன்று ஈப்ரு, இன்னொன்று சமஸ்கிருதம், ஒன்று சீனம், 6வது இப்போ கூட 70 பேர் தான். எல்லாருக்கும் அப்படி உணர்ந்து வாய்த்துறது தமிழ் அப்படின்னு கம்பீரமாக சந்தோஷமாக, வயதை மறந்து அகம்பாவத்தை மறந்து பதவியை மறந்து தமிழ்னு சொன்னால் குறைஞ்சிருவோமா? ஒரு தடவை சொல்லுங்க எல்லாரும். ஆ அப்பா, நல்லாயிருக்கு. ஏன்னா செத்தவர்கள் யாரும் பேச போகிறது இல்லை. இதையும் நான் எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன், நீ இருக்கிற வரைக்கும் தான் பேச போகிற. செத்த பிறகு யாராலையும் பேசவே முடியாது. செத்த பிறகு மற்றவங்க தான் பேசுவாங்க. செத்த பிறகு மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரிய போகிறது கிடையாது. தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் நான் வேணால் சொல்கிறேன். செத்துட்ட பிறகு சுற்றி இருக்கிறவன் என்ன பேசுகிறானோ இல்லையோ ஒன்று கட்டாயமாக கேட்பாங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்கன்னு. அது இல்லாமல் எந்த இளவையும் நீங்கள் கிராஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும்
குறைஞ்சபட்சம் நான் கேட்குற சில கேள்விகளுக்கு விடை சொல்லிக்கிட்டே வாங்க, அல்லது நான் கோடிட்ட பகுதிகளை இட்டு நிரப்பிட்டே வாங்க. நீங்கள் கேட்குறீங்கன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கும், நீங்களும் பேசுகிறீங்கன்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். ஏன்னா இந்த ரொம்ப நாளாக 2 வருஷமாக ஆன்லைனில் பேசி பேசி என்ன பேசுகிறதையே விட்டுடலாமாங்கிற முடிவுக்கு நான்லாம் வந்துட்டேன். ஏன்னா அவ என்ன பண்ணிகிட்ருக்கானே தெரியாது. இந்த கிளாஸ்லாம் வேறு நடந்துச்சு ஆன்லைனில், டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம், பாட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு பாடத்தை, அவன் வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், இன்னும் இன்னும் சில ஊரில் இருக்குது. நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு ஆன்லைனில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அப்படிங்கிறது ஏதோ தின்னுக்கிட்டே அவர் கேட்குறாரு. அது குறைஞ்சபட்சம் எழுந்திரிச்சு இப்போ தின்னுட்டு வந்தாவது உட்காரலாம். ஆனால் அவர் நேராக மைக்கிற்கு முன்னால் உட்காந்து நல்லா வாய் நிறைய தின்னுக்கிட்டே உட்காந்து கேட்குறாரு. அப்படி கேட்குறவனுக்கு என்ன உணர்ச்சி இருக்குது, என்ன நினைக்கிறான், என்ன உணர்றாங்கிறதையே தெரியாமல் என்னாச்சு. கேட்குறவனுக்கு என்ன உணர்ச்சின்னு தெரியாமல் ஒரு ஆன்லைன் மீட்டிங் ஓடிட்டே இருந்துச்சு பாருங்க. ஆறு மொழிகள், 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் ஆறு மொழிகள் தான். இந்த 2000 ஆண்டுகள் என்பதை 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் மதுரை நாகரத்திற்கு வைகை ஆற்றின் கரையில் கீழடியில் ஒரு ஆய்வு நடந்ததற்கு பிறகு தமிழின் வயது 2000 அல்ல, 3500 என்று ஆகியிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் 3000 ஆண்டு பழமையான உலகத்தின் ஒரே மொழி எது? தமிழ். அப்படி சொல்றா ராஜா, தமிழ். ஆமா, அது மட்டும் இல்லை, இந்த 6 மொழிகளில் 4 மொழிகளை யாரும் பேசுவதில்லை. 2000 ஆண்டு பழமையாக இருந்தாலும் கிரேக்கத்தை யாரும் பேசுவதில்லை, மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசினால்தானே அது மொழி. கிரேக்கம் யாராலும், கிரேக்கர்கள் கிரேக்கத்தை பேசுவதில்லை, லத்தீன் பேசப்படுவதில்லை. இயேசுநாதரே பேசியதாக கருதப்பட்ட ஈபுரு மொழி எவராலும் பேசப்படுவது இல்லை. சமஸ்கிருதம் கோவில்களில் ஓதப்படுகிறதே தவிர மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை. சரியா, உள்ள ஒருத்தர் ஏதோ மணி அடிச்சு ஏதோ சொல்றார், அவர் சொல்றது சமஸ்கிருதமா அதுக்கு என்ன அர்த்தம்னு அவருக்கும் சாமிக்கும் தான் தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒரு அர்த்தம் தான், எப்போ போய் கோயிலில் நின்னாலும் அவர் மணியை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கும்போது எனக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது மணியோசை உனக்கு பொங்கல் எனக்கு, மணியோசை உனக்கு பொங்கல் எனக்கும் தான் எனக்கு கேட்குறே தவிர, ஏன்னா ஒரு பூசாரியாவது பொங்கலை முன்னால் வச்சு மணியை பின்னால் வைப்பானா நானும் பார்க்குறேன் இல்லை. எல்லா பூசாரி மணி முதல்ல காமிக்கிறேன், மணியோசை உனக்கு பொங்கல். உண்மைதான், எல்லா சாமியையும் அது எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம ஆள்கிட்ட ஒரு முக்கியமான நம்பிக்கை இருக்குது. சாமிக்கு படைக்கிறத சாமி இறங்கி வந்து சாப்பிடாதுங்கிற நம்பிக்கை நம்ம ஆளுக்கு இருக்கு. இறங்கினாருன்னு வச்சுக்கோங்க, நிப்பாட்டிடுவான், படைக்கிறதே நிப்பாட்டிடுவான். நாலு சொந்தக்காரனை கூப்பிட்டு ஒரு கெடா வெட்டி சாப்பிடலாம்ன்ற போது டக்குன்னு சாமி இறங்கி 2 லெக் பீஸ் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மால் என்ன சொல்லுவான், ஒரு பெரிய மனுஷன் நம்பி வச்சா நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு நீ இறங்கி நீங்கள் தின்னா நாங்கள் இருக்கிறவங்க எப்படா திம்பம்னு சொல்லுவார்ல. அது மாதிரி சமஸ்கிருதம் கோவிலில் ஓதப்படுகிறது, மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை. மனிதர்கள் பேசுகிற 2000 ஆண்டுகளை கடந்த ஒரு மொழி சீனம், 3500 ஆண்டுகளை கடந்த இன்னொரு மொழி தமிழ். தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்ன என்று கேட்டால் இந்த ஒரு எழுத்தில் கூட சிறப்பு இருக்கிறது. உலகின் மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு மொழியிலே எழுத்து எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த எழுத்தில் ஒரு வளைகோடு, ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, ஒரு சிறுவட்டம், ஒரு பெருவட்டம் ஆகிய 5 குறியீடுகள் இருந்தால்தான் அந்த மொழியின் எழுத்து முழுமை பெறும் என்று மொழியில் அறிஞர்கள் சொன்னால், ஒரு குறுக்கு கோடு, ஒரு வளைகோடு, ஒரு நேர்கோடு,
ஒரு சிறுவட்டம் ஒரு பெருவட்டத்தோடு தமிழின் முதல் எழுத்தான ஆவே மொழிக்கான அனைத்து இலக்கணங்களோடும் காட்சியளிக்கிறது. இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் சில பேர் வர்றாங்க போகிறாங்க, இப்போ நான் வரேன்னு வச்சுக்கோ, நான் வந்தால் என்ன சொல்வீங்க? இங்கிலீஷில் கம்மிங் ரைட்டா? ஒருத்தர் வருவதை ஆங்கிலத்தில் குறிப்பதற்கு என்ன சொல்லு? கம்மிங். ஆமாம். இப்போ நான் வரல, நாய் வந்துச்சு, என்ன சொல்வீங்க? கம்மிங் தான். நாட்டாமல் வந்தார், அதுவும் கம்மிங் தான். இங்கிலீஷில் ஜனாதிபதி வந்தாலும் கம்மிங் தான், நான் வந்தாலும் கம்மிங் தான், நாட்டாமல் வந்தாலும் கம்மிங் தான், யார் வந்தாலும் கம்மிங் தான், நாய் வந்தாலும் கம்மிங் தான். ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. தமிழில் ஒருத்தன் வர்றான்னா கம்மிங்கிறத அவன் வருகிறான் என்பதை சொல்வதற்கு தமிழில் நாம் பயன்படுத்துகிற சொல் வருகிறான். சா, வர்றது ஆணா இல்லாமல் பெண்ணா இருந்தா வருகிறாள். வர்றது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நாய்னா வருகிறது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வந்தாங்கன்னா வருகின்றனர். பத்து நாய் சேர்ந்து வந்துச்சுன்னா வருகின்றன. அப்போ வருதல் என்பது ஒரு வினை சொல். கிளாஸில் பாடம் நடத்தியிருப்பாங்க, வினைச்சொலுக்கு இங்கிலீஷ் என்ன? வினைச்சொலுக்கு இங்கிலீஷ் என்ன? சரி, வெர்புக்கு என்ன தமிழ் சொல்? வினைச்சொல் ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல். வினைனா ஒரு செயல், ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல், ஒரு வேலையை குறிப்பது வினைச்சொல், அது இங்கிலீஷில் வெர்பு. ஒரு வருவதை குறிக்கிற ஒரு வினைச்சொல்லையே ஒரு வெர்பிலேயே வருவது ஆணா பெண்ணா, அக்னினையா உயர்த்தினையா, ஆண்பாலா பெண்பாலா, ஒருவரா ஒன்றுக்கு மேற்பட்டவரா என்று பால் திணை எண்ணிக்கை எல்லாவற்றையும் சுட்டி காட்டும் ஒரே உலகத்தின் மொழி தமிழ்தான். அவ்வளோ சொற்கள் இருக்கு, அந்த மொழியை நம்ம ஒழுங்காக படிக்கிறோமா? தகராறுன்னு எழுத சொன்னால் ரூவுக்கு பக்கத்தில் பேனாவை வச்சுட்டு கேட்குறான், என்ன ரூ போட? பக்கத்தில் கொஞ்சம் சொல்கிறான், பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு, சின்ன தகராறுனா சின்ன ரூ போடு. உண்மையிலே தமிழில் பெரிய ரூவும் கிடையாது சின்ன ரூவும் கிடையாது. வல்லின ரகரம் மெல்லின ரகரம் தான் இருக்குது. ஆனால் வல்லினம் மெல்லினம் இடையினம் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம், எழுத வராது. பள்ளிக்கு பள்ளி ஒரு பாப்பா கேட்குது, என்னெல்லாம் போட? பக்கத்தில் போன சொல்லுது, குண்டுலா போடு அப்படின்னு. குண்டுலான்னு ஒரு லா தமிழில் இருக்கா? இருக்கா? இல்லை. அது மெல்லின லகரம் அப்படின்னு சொல்லணும். நம் தாய்மொழியை நாம் பிழை இல்லாமல் எழுதவும் பேசவும் படிக்கவும் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உலகத்தில் வேறு எந்த மொழிக்கில்லாத வயதும் சிறப்பும் அழகும் பொலிவும் உண்ட ஒரு மொழி இந்த உலகத்தில் உண்டென்றால் நமது தாய்மொழியான தமிழ் மொழி. வேறு மொழிக்கெல்லாம் இல்லை. இவ்வளவு வயது இல்லை, இவ்வளவு சிறப்பு இல்லை, இவ்வளவு அழகு இல்லை. எத்தனையோ மொழிகளில் இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் 2 வயது 5 வயது படிக்கிற குழந்தைக்கு சொல்லித்தருக்கு தான் ஆத்திச்சூடி. ஏன்னா சிறிய 5 வயது குழந்தைனா அறம் செய்ய விரும்பு படிச்சிடும், 6 வயசினும் மனப்பாடம் பண்ணிடும். 5 வயது குழந்தைக்கு ஆத்திச்சூடி, குழந்தை அப்படியே இருக்குமா? வளரும். அது 7 வயது 8 வயது ஆகிற போது திருக்குறள் 2 வரி. அப்போது 1 வரி 2 வரி 3 வரி 4 வரி 5 வரி 6 வரி என்று வயதுக்கு ஏற்ப, வளர்ச்சிக்கு ஏற்ப, வாழ்க்கைக்கு ஏற்ப வரிகளையும் வார்த்தைகளுக்குள்ளே பொருளையும் நிறைத்து வைத்த ஒரு மொழி தமிழ். நான் இன்னும் எளிமையான உதாரணம் சொல்கிறேன். 1 வரியில் ஆத்திச்சூடி, 2 வரியில் திருக்குறள், 3 வரியில் திருகடுகம், 4 வரியில் நாலடியார் இன்னா நாற்பது இனியவை நாற்பது, 5 வரியில் சிறுபஞ்சம் மூலம், 6 வரியில் ஏலாதி என்று வரிக்கும் வயதுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ப இலக்கியங்களை படைத்த உலகத்தின் ஒரே மொழி தமிழ்.
அதில் ஒரு 5 வயது குழந்தை படிப்பதற்கான ஆத்திச்சூடியை ஔவை எழுதுகிறாள். அதன் முதல் வரி என்ன? அறம் செய்ய விரும்பு. ஏன் போத்தர் கேட்கிறார்? விரும்புனா போதுமா, செய்ய வேணாமா? ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்போ கேட்பாங்க. ஆமாம், இல்லை, 5 வயது குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற போது அது தர்மம் செய்கிற இடத்துல இருக்கா? அது சம்பாதிக்குதா? 5 வயது குழந்தைக்கு அறம் என்றால் என்னன்னு தெரியுமா? ஆக அந்த குழந்தையின் மனதில் எதை முதலில் விதைக்க வேண்டும்? நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை முதல்ல உண்டாக்கணும். நீங்கள் படிக்க உட்காரும்போது பாஸ் பண்ணணும்னு விரும்பணுமா இல்லையா? சாப்பிட உட்காரும்போது செமிக்கணும்னு விரும்பணுமா இல்லையா? படுக்கையில் படுக்கும்போது நல்லா தூங்கணும்னு விரும்பணுமா இல்லையா? ஒரு கடைக்கு போய் துணி எடுக்க போகும்போது நமக்கு நல்லா இருக்கணும்னு விரும்பணுமா இல்லையா? விரும்பணும்ல. இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் விரும்பி கேட்டால் தானே நான் பேச முடியும். நானே விரும்பி பேசினா தானே நீ கேட்குறவ நீ பாட்டு கேளு. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அந்த ஊர் பிரசிடென்ட் சொன்னார் என்னை உட்கார வச்சுக்கிட்டு. ஆமாம், பாரதி கிருஷ்ணகுமாரை பற்றி விவேகானந்தர் பேசுவார்னு சொன்னார். அவர் என்னை கூப்பிட்டது விவேகானந்தரை பற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் அவர் என்ன அறிமுகப்படுத்துகிறாரு, பாரதி கிருஷ்ணகுமாரை பற்றி விவேகானந்தர் பேசுவார்னார். நான் வந்து இல்லைங்கய்யா, விவேகானந்தரை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார் பேசுவார் அப்படின்னு. யாரா ஒருத்தரை பற்றி யாரா ஒருத்தர் பேசுகிறார், நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னார். அப்போ நான் எவ்வளோ நேரம் பேச? நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க சார், நாங்கள் 8 மணிக்கு போயிடுவோம்னார். அப்படி இல்லை, ஒரு விருப்பம் இருக்கணும். ஒரு செயலை செய்கிற போது ஸ்கூலுக்கு போகிறோமா, விருப்பமாக போகணும். வகுப்பில் உட்காடுறோமா, விருப்பமாக இருக்கணும். பாடம் படிக்கிறோமா, புஸ்தகம் படிக்கிறோமா, விருப்பமாக படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும். ஆழ்ந்து படிக்கிறது மட்டும் இல்லை, பொருள் பொறிஞ்சு படிக்கணும். சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது. சும்மா மனப்பாடம் பண்ணால் எத்தனை நாள் மனப்பாடம் பண்ணாலும் மறந்துடும். சில பேர் சொல்லுவான் என்கிட்ட வந்து, சார் நானும் போராடி பார்த்துட்டேன் சார், நிற்க மாட்டேங்குது சார் அப்படின்னா, கதவை திறந்து வச்சாதானே நிற்கும், கதவை திறந்து வச்சாதானே முதல்ல உள்ளேயே போகும். படிக்கிற விதமாக படிக்கிற முறை படிக்கிறான், நான் பார்த்துருக்கேன், மனப்பாடம் பண்ணுறான். 1882 1882 சின்னசாமி இருக்கும், சின்னசாமி இருக்கும், சின்னசாமி இருக்கும், சின்னசாமி இருக்கு, இப்படி உள்ள பிறக்கும். ஆனால் அவன் படிக்கிறான், சின்னசாமி இருக்கும், சின்னசாமி இருக்கும், லட்சுமி அம்மாளுக்கும், லட்சுமி அம்மாளுக்கும், மகனாக மகனாக பாரதியார் பாரதியார். செத்தார், பிறக்க மாட்டார். இந்த மனப்பாடம் மனசில் ஏறி உட்காரவே உட்காராது. எப்படி படிக்கணும் அப்போ? 1882 December 11 சின்னசாமி ஐயருக்கும் இலக்குமி அம்மாளுக்கும் மகனாக எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார். 2வது தடவை 3வது தடவை 4வது தடவை முடிஞ்சிச்சா புஸ்தகம் தேவைப்படாது, மனசில் ஏறி உட்கார்ந்துடும். ஏன்னா அர்த்தத்தோட பொருளோட ஒன்றை படித்தால் அது மனதில் தானே ஏறி அமர்ந்து கொண்டு விடும். அப்படி அமர்ந்து கொள்ளுகிற ஒரு மொழி தமிழ், அந்த சிறப்பு மொழிக்கு உண்டு. இப்போ விருப்பம் விரும்ப முக்கியம். அவ்வை விரும்புனான், என்ன சொன்னா? அறம் செய்ய விரும்பு, முதல்ல விரும்பு, ஆசைப்படு, நினை. ஏன்னா எண்ணம் தான் செயலாகிறது. கூடத்தில் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் உட்காந்துருக்கீங்க, கேட்கணும்னு விரும்பணும்ல. என்ன சொல்றார்? நான் எல்லா ஊர்லையும் சொல்றேன், பேசுகிறவர்களை வந்திருக்கிறவர்கள் ஆழ்ந்து கவனித்து கேட்க வேண்டும். அவர் சிறப்பாக பேசுகிறாரா இல்லையா என்பதற்காக கூட அல்ல, அவர் தவறாக ஏதாவது பேசுகிறாரா என்று கண்காணிப்பதற்காகவாவது பொதுமக்கள் அவர் பேசுவதை கவனிக்க வேண்டும். அவன் பாட்டுக்கு கதை அளக்கிறான்னா டேய் சுத்திராண்டாயுவன் அப்படின்னு நமக்கு புத்திக்கு தெரியணும். இப்போ பேசுகிறவர் பிழை இல்லாமல் பேசுகிறாரா என்று தெரிந்து கொள்வதற்காகவாவது நாம் கவனிக்க வேண்டும். அப்போ இந்த எண்ணம் வேணும், கேட்கணும், ரைட், பேசுங்க. அப்போது இந்த எண்ணம் என்ன செய்யுது? கேட்பது என்கிற செயலை உண்டாக்குது, ரைட்டா? ஒரு எண்ணம் அல்லது ஒரு விருப்பம் ஒரு செயலை உண்டாக்குகிறது. அந்த செயல் கொஞ்ச நாளிலேயே பழக்கமாகிவிடும். 10 நாளும் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா 10 நாளும் அறிஞர்கள் சார்ந்தவர்கள் பேசுவதை கொஞ்சம் போர் அடித்தா கூட
சில உரைகள் நன்றாக இல்லாவிட்டாலும் கூட, நன்றாக இல்லாதென்று நீங்கள் நினைத்தாலும் கூட, ஆழமாக பொருள் பொதிந்திருக்குன்னு ஒரு மணி நேரம் அப்படியே அமைதியாக கவனித்து கேட்டோம்னா விருப்பம் செயலாகிறது, செயல் என்னாகிறது, பழக்கமாகிறது, பழக்கம் என்னாகிறது, வழக்கமாகி விடுகிறது, வழக்கம் என்னாகிறது, பண்பாக குணமாக மாறிவிடுகிறது. புரியுதா? திரும்பவும் சொல்லுகிறேன், விருப்பம் இருந்தால், அதான் அவ்வை விரும்பு, நான் விருப்பம் இருந்தால் அந்த எண்ணமாகும், அந்த எண்ணம், அந்த எண்ணம் கொஞ்ச நாளில் செயலாகும், அந்த செயல் பழக்கமாகும், அந்த பழக்கம் வழக்கமாகும். பழக்கம் வேறு, வழக்கம் வேறு. பழக்கம் என்பது எப்போதாவது செய்வது, வழக்கம் என்பது தொடர்ந்து செய்வது. பழக்கம் வழக்கமாகும், வழக்கம் என்ன ஆயிரும், பண்பாக குணமாக மாறிவிடும். அப்படி பண்பாக குணமாக மாற வேண்டும் என்று கருதுகிறது, கருதுவது மிக மிக முக்கியமானது. அதுதான் அறம். அந்த அறத்தை விரும்பு என்று அவ்வை சொன்னாள். அந்த விருப்பத்தை எப்படி உருவாக்கி கொள்வது, அது ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அறம் செய்ய விரும்பு. அப்போ எது அறம், எது நல்லறம், எது நன்மை, எது தீமை, எதை எப்படி கண்டறிவது, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இதோ இந்த திரைக்கு பின்னே இருக்கிற உலகின் மாபெரும் மேதைகள் தங்கள் அனுபவத்தால் எழுதிய புத்தகங்கள் தான் நன்மையையும் தீமையையும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பாதைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் புத்தக கண்காட்சிக்காக இதை சொல்லவில்லை. நான் இப்போதும் சொல்கிறேன், நான் பெரிய பெரிய செல்வந்தன் கிடையாது, ஆனால் நான் ஏழையும் இல்லை. ஒரு விதத்தில் நான் பெரிய பணக்காரன். எப்படி பெரிய பணக்காரன் தெரியுமா? என்னிடத்தில் 4000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் இருக்கிறது, மை பர்சனல் லைப்ரரி. 4000 புத்தகங்கள் கொண்ட என் நண்பன் நாராயணனுக்கு தெரியும், 4000 ஆசிரியர் நாராயணன் இந்த இருக்கார் அவருக்கு தெரியும், 4000 புத்தகங்கள் கொண்ட நூலகம் என்னிடத்தில் இருக்கிறது. என் பெரும் செல்வம் அது. ஏனெனில் அதுதான் மதுரையில் எங்கோ ஒரு சிறிய வீட்டில் பிறந்த என்னை கொண்டு வந்து கரூரில் இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். வாசிப்பு எனக்கு புதிய புதிய அனுபவங்களை, புதிய புதிய கதைகளை, புதிய புதிய செய்திகளை எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான செய்தி நான் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், குழந்தைகளுக்கும் சொல்கிறேன். இந்த நூற்றாண்டின் அறங்கள் நிறைய இருக்கிறது. பிறருக்கு உதவுவது அறம். ஏழையாக இருக்கிற ஒரு குழந்தைக்கு படிப்புக்கு பணம் கொடுப்பது அறம். பசித்தவனுக்கு உணவு தருவது அறம். 100,000 அறங்கள் இருக்கிறது, ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. மனிதர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அறங்கள் நிறைய இருக்கிறது. வள்ளுவர் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போனான், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்நான்றும் நீங்கினால் அது அறம்னா. அழுக்காருனா என்ன? பொறாமை, பொறாமை. இவ்வளோ இவ்வளோ வசதியா, இல்லையா, இவ்வளோ செவப்பாக இருக்கான், ஏன் இவ்வளோ தள்ளமுடி சுருட்ட சுருட்டையாக இருக்கு, ஏன் இவ்வளோ இப்படி இருக்கிறான், ஏன் இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கான். இல்லை, ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே, நண்பர்களே, யாருடைய பொருளையும்